நற்றிணை அறக்கட்டளை மாணவர்களுக்கு நடத்திய புத்தாண்டு சிறப்பு பேச்சு போட்டியில் பெரும்பாலான மாணவர்கள் தங்களுடைய பதிவுகளை அனுப்பியிருக்கீங்க. ஒரு சில மாணவர்கள் தங்களுடைய பதிவுகளை அனுப்பும் போது சரியான தகவல்களை அதில் குறிப்பிடல, அதாவது பள்ளி முகவரி, வீட்டு முகவரி, தொடர்பு எண் இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ஒரு சிலர் அனுப்பியிருக்கிறீங்க. இனிமேல் போட்டித் தேர்வுகளுக்கு நீங்கள் இந்த மாதிரி அனுப்பும் போது உங்களை பற்றிய சரியான விளக்கங்களை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அனுப்புங்க. அந்த மாதிரி இருந்தால் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலோ இல்லை உங்களுக்கு பரிசுகள் அனுப்புறதுக்கோ உங்களுடைய முகவரி தொடர்பு எண் இதெல்லாம் கண்டிப்பாக தேவைப்படும். சரி, ஓகே. இப்போ இரண்டாவது வகுப்பில் நிறைய மாணவர்கள் தங்களுடைய பங்களிப்பை செய்திருக்கிறார்கள். குறிப்பாக சொல்லப்போனால் அதில் ரெண்டு மூணு பேர் நல்லாவே பண்ணியிருந்தாங்க, அவங்களெல்லாம் வந்து ரிஜெக்ட் பண்ணவே முடியலை அப்படின்னு வந்து நடுவர்கள் முடிவு பண்ணிட்டாங்க. இருந்தாலும் அதில் ஒரு சில குறைகள் இருந்ததுனால அவங்கள வந்து அதில் தள்ளுபடி பண்ணிவிட்டு ஒரே ஒரு மாணவி மட்டும் சிறந்த பேச்சாளராக தேர்வு பண்ணியிருக்கிறாங்க. யார் அந்த மாணவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடி மரவன் மடம் இங்கு செபைட் ஸ்கூல், இதில் இரண்டாம் வகுப்பு பயிலக்கூடிய பி விகாஷினி அப்படிங்கிற மாணவி தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். அந்த மாணவியுடைய பேச்சு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி துடிப்பான பேச்சு, துள்ளலான பேச்சு, பேசும்போதே அப்படி ஒரு மாதிரி துருதுன்னு இருப்பாங்க, அந்த மாதிரி நல்லா ஆக்டிவாக நல்லா பேசியிருக்கிறாங்க. இந்த மாணவியினுடைய பேச்சு சிறப்பாக இருப்பதால் இவர் இரண்டாம் வகுப்பில் சிறந்த பேச்சாளராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். இந்த மாணவியுடைய பேச்சை இப்போ நீங்கள் கேளுங்க. இவருக்கான பரிசு என்ன அப்படிங்கிறது இந்த பேச்சினுடைய முடிவில் நம்ம தெரிவிக்கலாம். என் பெயர் பி விகாஷினி. நான் இரண்டாம் வகுப்பு படித்து முடித்து மூன்றாம் வகுப்பு செல்கிறேன். எனது ஊர் பெயர் தூத்துக்குடி. எனது பள்ளி பெயர் சர்வேட் பள்ளி. நான் சொல்ல போகும் தலைப்பின் பெயர் பெண்மையை போற்றுவோம். உலக மகளிர் தினம் மார்ச் 8 உலகமே கொண்டாடப்படுகிறது. அன்று ஒரு நாள் மட்டுமல்ல, ஆண்டு முழுவதும், காலம் முழுவதும் போற்றப்பட வேண்டியவர்கள் தான் பெண்கள். உரிமை பெண்கள் அடி, பூமிக்கு கண்கள் அடி, பட்டங்கள் ஆழ்வரும், சட்டங்கள் செய்வதும், வாரங்களில் பெண்கள் நடத்த வந்தோம் என்று புரட்சி கவிஞர் பாரதி பாடிவிட்டார். பெண் சிவனும் தன் உடலில் செறிப்பாதியாக சக்திக்கு கொடுத்து மாதுரும் பாகனாக காட்சியளிக்கிறார். பெண் என்பவர் தாயாய், தாரமாய், தமக்கையாய், மகளாய், வசதியும் நெசத்தையும் காட்டி இப்பூ உலகை சொர்க்கமாய் ஆக்குகிறார். எல்லாவற்றையும் துரண்ட பட்டினத்தாரும் ஆடி சங்கரரும் கூட தாய் பசத்தை துறக்கவில்லை. பெண்களை தெய்வமாக போற்றுவதுதான் நம் பண்பாடு. நடிகளுக்கு கூட காவேரி, கங்கை, யமுனா, கோதாவரி என்று பெண்களின் பெயர்களை சுற்றி மகிழ்கிறோம். படித்த பெண்கள் மட்டுமல்ல, படிக்காத பெண்களும் கூட ஆண்களுக்கு இணையாக பணியாற்றி குடும்பத்திற்காக உழைத்து குடும்பத்தையும் பேணுகின்றனர். பெண் நேரினால் வீடும் நேரும், வீடும் நேரினால் நாடும் நேரும். பெண்கள் கால் வைக்காத துறைகளே இல்லை என்று சொல்லலாம். விண்வெளி வீராங்கனை கல்பனா சாவ்லா, முன்னாள் பாரத பிரதமர் திருமதி இந்திரா காந்தி, நம் தமிழ்நாடு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா, கணித மேதை சவுந்தரா தேவி, விளையாட்டு வீராங்கனை பி டி உஷா, இவர்கள் சிறப்பாக பயணித்து இன்னமும் நம் நினைவில் உள்ளனர். ஏழை எளியோருக்கு தொடர்ச்சி அன்னைகள் சார் இன்னமும் சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த சிங்க பெண்களின் சீரிய பண்பினை எண்ணி பெருமிதம் கொள்வோம். பெண்ணினால் பிறந்தோம், பெண்ணினால் வளர்ந்தோம், பெண்ணினால் பெருமிதம் கொள்வோம், பெண்மையை போற்றுவோம். மங்கையால் பிறப்படிக்க நல்ல மாணவம் செய்திட வேண்டும் அம்மா என்று கூறி என் உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நற்றிணை அறக்கட்டளை நடத்திய தமிழ் புத்தாண்டு சிறப்பு பேச்சு போட்டியில் வெற்றி பெற்ற இந்த மாணவருக்கு நற்றிணை நேயர்களின் சார்பாக இந்த பரிசு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது.